இந்த ஞானமே திரளாக இருப்பது. அதை பற்றி நான் பழைய வாசகர் யாராவது பொதுமக்கள்லேருந்து சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் புதுமையாக இருக்கும். ஏன்னா நான் அதிலேயே ஊறி தெளித்தேன். ஞான திரள்லையே கொஞ்சம் ஒரு கடுகளவு எனக்கு கிடைக்கும் வரும். நானும் வந்ததுலேருந்து அந்த பொருள் கலையாத கல்வின்னு ஒரு தலைப்பு வரும், ரெண்டு எழுதுவேன். அதுக்குள்ளே ஏதாவது எனக்கு உரிய வேலைகள் வந்துவிடும். ஒரு தடவையாவது நம்ம பேர் அதில் வராதான்னு எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. அந்த வினைப்பயன் எனக்கு இன்னும் இறைவன் அருளால் அது கொஞ்சம் குறையாக தான் இருக்குது. நானும் 4 வருஷமாக படித்து கொண்டிருக்கேன் ஞானத்திரலை, என்னால் அது முழுமை அடைய முடியல. இறைவனுடைய திருவருள் நிச்சயமாக நானும் எழுதுவேன், கண்டுபிடிப்பேன் என்று சொல்லி நான் 5ல் 4 கண்டுபிடிச்சிட்டா ஒன்று என்னால் முடியல. தேவரெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதில் உணர்த்தினா தானே உணர முடியும். உணர்த்தில் உணர்வேன் தானே. அதில் இறைவனுடைய திருவருள் உணர்த்தும், நம் எல்லோருக்கும் அது உணர்த்தும் என்று சொல்லி அதுக்கு சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.